Hi viewers, welcome to Kevi Tips. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வாழைத்தண்டு தோசை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ் வாழைத்தண்டு 250 கிராம். வாழைத்தண்டு 250 கிராம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை மாவு எப்பவும் போல நீங்க இட்லி தோசை கரைக்கிற மாவே எடுத்துக்கலாம். அரைச்சு அது உப்பு போட்டு நான் கரைச்சு வச்சிருக்கேன். அடுத்தது வரமிளகா 1, கறிவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 10, உப்பு தேவையான அளவு. மாவுல உப்பு போட்டு கரைச்சிருக்கனால நான் வாழைத்தண்டு பேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு மட்டும் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைத்தண்டை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க, வாழைத்தண்டே தண்ணி விடும், அதனால தண்ணி ஆட் பண்ணாதீங்க. வாழைத்தண்டை பொரியலாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி கொடுத்துடலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை, சீரகம், அப்புறம் எடுத்து வச்சிருக்க உப்பு. நான் வாழைத்தண்டு கலக்கும் போது போடலை, அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதையும் அதே பவுல்லையே மாற்றிக்குங்க. இதே பவுலில் மாற்றிட்டு எடுத்து வச்சிருக்க தோசை மாவையும் கலந்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தோசை மாவையும் கலந்து தோசை ஊற்றுனா வாழைத்தண்டு தோசை ரெடி. வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக கல் இருந்ததுன்னா கரைஞ்சிரும், நம்மளோட வெயிட் குறையும், கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால மேனேஜ் பண்ண முடியும். அசிடிட்டி, கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் குறையும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.